நான் உங்கள் பின்சி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியோட நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அச்சுமுறுக்கு. நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2-3 வீக்ஸ் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அச்சுமுறுக்கு பண்ணுறதுக்காக நான் இப்போ 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த பச்சரிசியை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் மில்லில் கொடுத்து அச்சுமுறுக்குக்கு அப்படின்னு சொல்லி பொடிச்சு வாங்கியிருக்கேன். அது கூடவே 1 தேங்காயை எடுத்து அதை அரைச்சு முதல் பாலை மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 கிலோ வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். கூடவே 7 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை எவ்வளவு ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதோட கம்மியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மாவு கலக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ மாவு எடுத்துருக்கிறதுனால இதே மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாத்திரத்தை நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ எடுத்துக்கோங்க. இனி நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ முட்டையை எல்லாமே உடச்சி விட்டாச்சு. இனி நம்ம இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இதே மாதிரி ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன். நான் இப்போ 2 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நுர வர்றது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருந்த வெள்ளை சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம். இனி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதுக்கு கூட தேங்காய் பால் விடலாம். நம்ம 250 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவு பதத்தில் வந்திருக்கு. இனி நம்ம இதை தோசை மாவோட நைஸாக கலக்கி எடுத்துக்கணும். ஸோ தேவைக்கேற்ப தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கரைச்சி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேட்டர் பார்த்தாலே தெரியும், இதே மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. தோசையோட கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு அச்சில் கரெக்டாக வரும். இப்போ பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. புளிக்க எதுவுமே வைக்க வேண்டாம். இதை நம்ம இனி டைரெக்டாக சுட்டெடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுட்டெடுக்க போகலாம். நம்ம இப்போது அச்சுமுறுக்கு போடுறதுக்காக இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம். அதில் நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அச்சு இதில் முழுகி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா உடனே நீங்கள் அச்சை எடுத்து அந்த எண்ணெயில் வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சூடாயாச்சு, அச்சும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம மாவில் முக்கி நம்ம போட்டுடலாம். இனி நம்ம மாவை அச்சில் முக்கி போட்டுக்கலாம். அச்சு முக்கும் போது நீங்கள் 1/4 அளவு முக்கிக்கோங்க. ஃபுல்லாக முக்கிட்டீங்கன்னா மாவு வராது. டைரெக்டாக எண்ணெயில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஆட்டி கொடுத்தீங்கன்னா போதும், அது கலந்து போயிடும். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம அச்சுமுறுக்கு வந்துச்சு. இது 1 பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அச்சையும் நம்ம 1 பக்கத்தில் போட்டுக்கலாம். இனி நம்ம இது கொஞ்சமாக வந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமே வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அச்சு 1 பக்கத்துல இதே மாதிரி வச்சுக்கோங்க. அச்சு கொஞ்சம் சூடா இருக்கணும், சூடா இருந்தா தான் நமக்கு கரெக்டா வரும். இங்க இப்போ நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம இதை அடுத்த அச்சு முறுக்கும் நம்ம இதுல போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட அச்சுமுறுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லா அச்சுமுறுக்கையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அச்சுமுறுக்கு எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தான் கையில் வச்சுருக்கேன், மீதி எல்லாமே நான் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அழகாக வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.